வணக்கம், இது உங்கள் யுவா தமிழ்டெக் சேனல். நம்ம என்னென்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, சோம்பேறித்தனம் அதாவது லேசினஸ். இந்த லேசினஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது, இது எங்கேருந்து வந்தது, இதை பற்றி நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்படும், இந்த சேனலில் வர வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சோம்பேறித்தனம் வந்து நார்மலாக நம்ம லைஃப்பில் எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது, இதை அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து நம்ம லைஃப்பில் அடுத்த கட்ட பரிணாமம், அதாவது நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியில் இந்த சோம்பேறித்தனம் எந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்து எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சோம்பேறித்தனமாக இருக்கிறது. சோம்பேறித்தனமாக இருந்தது மீன்ஸ் எந்த வேலையுமே செய்யாமல் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கிறதான் சோம்பேறித்தனம். அதாவது நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்ய விடாமல் உங்களை தடுக்கிறது தான் இந்த சோம்பேறித்தனத்தோட முக்கியமான வேலை, வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை வந்து தடை பண்ணுறது தான் இந்த சோம்பேறித்தனத்தோட வேலை. அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு காலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் நீங்கள் எழுந்திருக்க முடியலைன்னா அந்த டைமில் எழுந்திருக்க முடியாமல் போகிறதுக்கு சோம்பல் தான் காரணம். இவ்வளோ பேசிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இதுதான். ஸோ இந்த சோம்பேறித்தனமெல்லாம் எப்படி நமக்குள்ளே அக்குமுலேட் ஆகிட்டு எப்படி நம்ம லைஃப்பில் அஃபெக்ட் ஆகுது, அதாவது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவை செய்ய விடாமல் தடுக்கிறது சோம்பேறித்தனம் சொல்லியாச்சு, சோம்பல்தனம்னு சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் அந்த முடிவை எடுத்த உடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்தபடி மேலே நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் நினைச்ச காரியத்தை நடக்க விடாமல் தடுக்கிறது தான் மெயின் இந்த சோம்பலோட முக்கியமான காரணம். ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, அதாவது எனக்கு மட்டும் தான் நடக்குதா இல்லை எல்லாத்துக்கும் நடக்குதா இல்லை இங்க இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொதுவான விஷயம், எல்லாத்துக்குமே நடக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா முதல் முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்று அந்த செய்ய வேண்டிய செயலுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்து நம்ம செய்ய வேண்டிய செயலை வந்து இன்ட்ரெஸ்டோட செய்யணும். அதாவது எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு பிடிச்சமான விஷயத்தை செஞ்சோம்னா இந்த சோம்பேறித்தனங்கிறத வந்து எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம லைஃப்ல. எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு வேலை நீங்கள் ஆஃபீஸில் செய்யணும் இல்லை பர்சனலாக செய்யணும், அந்த வேலை வந்து உங்களுக்கு ரியலாகவே பிடிச்சிருந்ததுன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே மறந்துடுவீங்க, என்ன டைம் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறோங்கிறதும் மறந்துடுவீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்யும்போது உங்களுக்குள்ள டயர்ட்னஸ்ங்கிறது எதுவுமே வராது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைக்கு ஈவன் பசி கூட உங்களுக்கு உணர முடியாது, உங்களுக்கு பசிக்கிறங்கிறத உணர முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வேலையை வந்து இன்ட்ரெஸ்டாக செய்யும் போது வந்து நீங்கள் வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லுமே அந்த வேலையில் இருந்ததுன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் எதுவுமே உங்களால் அஃபெக்ட் பண்ணவும் முடியாது. அதனால நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க. ஆனால் முக்கியமானது எந்த வேலை செய்யும்போது அந்த வேலையை பற்றி அவேர்னஸோ இல்லை இன்ட்ரெஸ்டோ இல்லாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த வேலையும் உங்களால் முடிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவுதான் அந்த வேலையை முடிக்கணும்னு உங்களுக்குள்ள எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கு வந்து முன்னாடி நிற்குமே தவிர, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத வேலையை வந்து நீங்க செஞ்சாலும் அதுக்கு வந்து ஒரு திருப்தியோ இல்லை அந்த வேலையை கம்ப்ளீஷன் பண்றதோ எதுவுமே நடக்காது. ஆனா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோட நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மன திருப்தி கொடுக்கும். இந்த மன திருப்தி தான் அடுத்தடுத்த வேலையை அடுத்தடுத்த உற்சாகத்தை உங்களுக்குள்ள ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சோம்பேறித்தனம் வர வர என்ன நடக்கும்னா, ஒரு வேலை மேல ஈடுபாடே இல்லாம போயிடும், அந்த வேலையும் உன்னால செய்யவும் முடியாது. அந்த வேலை செய்ய முடியலன்னா நீங்க வந்து உருவாக்குற இந்த வேலையை எந்த வேலையை கொடுத்தாலும் செய்யறதுக்கு லாக்கு இல்லை அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தான் உங்களுக்குள்ள உருவாக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் அது நீங்க ஒரு ரெண்டு பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அது சொல்ல சொல்ல அவங்க சொல்ல சொல்ல நீங்க கேட்க கேட்க இது மாதிரி நீங்களே அப்புறம் நம்ம ஆரம்பிச்சிருவீங்க, ஐயோ நான் வந்து எதுக்கும் லாக்கி கிடையாது, என்னால இந்த வேலையை செய்ய முடியாது, இது போய் எனக்கு கொடுக்குறாங்க, இது வந்து என்னோட லெவலுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நீங்களே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க ஒன்ஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டீங்கனாவே முடிஞ்சு போனது, முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல உங்களோட லைஃப்ல வந்து அடுத்த கட்ட பரிணாமத்துக்கு உங்களால உங்க லைஃப்பை வந்து மேல்நோக்கி கொண்டு போக முடியாதுன்ட்டு. இது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சோம்பலான சோம்பேறித்தனம், இதுதான் மெயின். இதுக்கு வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இதுதான் மெயின். எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாத வேலையை செய்யும் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்துடுறீங்க. இதே இன்ட்ரெஸ்டோடு வேலை செய்யும் போது இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்து டோட்டலாக
அதுல இருந்து வெளியே உடச்சிட்டு வந்துடுறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு வேலை செய்யும் போது உங்களுக்கு பசிக்காது, ஒரு டயர்ட்னஸ் இருக்காது, ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்திங்கிற ஒரு அந்த ஸ்டேட்டுக்குள்ள உங்களுக்கு போகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி. இது எதுவுமே நீங்க வந்து இந்த மூணு நான் சொன்ன இந்த மூணு விஷயமே நீங்க எதிர்பார்க்காம இந்த வேலையை முடிச்ச உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா நீங்க ஒரு சோம்பேறித்தனமா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஒரு வேலையை செய்யும் போது உங்களுக்குள்ள அந்த வேலையை இன்ட்ரெஸ்டே கிடையாது, நெக்ஸ்ட் அந்த வேலையை முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களான்னு டவுட் வந்துட்டே இருக்கும், கரெக்டா செய்யறமா தப்பா செய்யறமான ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும், முடிக்க முடியலன்னு ஒரு டிப்ரெஷனை போயிட்டே இருப்பீங்க, அடுத்த வேலை கொடுத்தாலும் இந்த வேலையை என்னால எப்படி செய்ய முடியுங்கிறத போய்கிட்டே இது மாதிரி உங்களுக்குள்ள நிறைய எண்ணங்கள் தோண கண்டிப்பா அந்த வேலையை உங்களால சக்சீட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா நீங்க டிப்ரெஷன்ல தான் போவீங்க எப்பவுமே. அதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க வந்து ஒரு வேலையைங்கிறத வந்து அந்த பண்ண முடியாத ரீசன்னால என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாதங்கிற காரணத்தினால நீங்க அந்த சோம்பேறித்தனங்கிற விஷயத்துக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை வந்து டிராஸ்டிக்கா வந்து நெகட்டிவ்ல கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும் இந்த வேலையை நம்ம முடிக்கணும்னா இதெல்லாம் பண்ணியாகணும், பிளான் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை கிடையாது. இந்த விஷயம் செஞ்சா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காதுங்கிறது வந்து நம்ம மூளைக்கு அறிவுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சாலும் இந்த சோம்பேறித்தனங்கிறத வந்து நமக்கு வந்து அதிகமா சோம்பேறித்தனத்துக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுனால நம்ம எந்த வேலையும் செய்யாம விடுறதுனாலதான் நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக முடியறதில்லை. சோ இப்ப இனிமேலாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்ப வேணா சோம்பேறித்தனங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வருதோ புரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து சோம்பேறித்தனத்துக்கு உள்ள போனீங்கன்னா டைரக்டா டிப்ரெஷன் உள்ள போறீங்களா இல்ல சோம்பேறித்தனம் ஏன் வருது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அதை பிரேக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க வாழ்க்கையை மேம்படுத்த போறீங்களான்னு நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை, இவா தமிழ் டெக் சேனலை. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம. நன்றி, வணக்கம்.